Hi friends, Assalamu alaikum. Welcome to Time Pass Tamil. போன வீடியோவில் எம்மி எம்மி பிரியாணி எப்படி பண்ணலான் தான் பார்த்தோம். அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோடைய லிங்கை நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போய் கண்டிப்பாக பாருங்கள். டுடே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான கேசரி எப்படி பண்ணலான் தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே சாதாரண வேலை தான் கேசரி பண்ணி சாப்பிட்ருப்பீங்க. பட் நான் இந்த வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான திங்ஸை யூஸ் பண்ணி தான் கேசரி பண்ண போகிறேன். அதாவது கோதுமை ரவை கேசரி. எல்லாருமே யோசிக்கிறீங்களா, கோதுமை ரவையில் எப்படி கேசரி பண்ணலாம்னு யோசிக்கிறீங்களா? அப்போது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேசரி பண்ணுறதுக்கு 100 கிராம் கோதுமை ரவை, முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம், கலர் பொடி, ஏலக்காய், பாதாம் பிஸ்தா ஆப்ஷனல் தான், 1 கப் சுகர், 50 கிராம் கீ, 1 கிளாஸ் மில்க், தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இப்படி ஒரு கடாயை காய வச்சுக்கோங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த கீல 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கீ நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த கோதுமை ரவையை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்கும். இதை வந்து அவியல் ரவன் கூட சொல்லுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் கூட. நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதோடைய பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா அழகாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா ப்ரௌனிஷாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வேறொரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். வேறொரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. பார்க்கவே நல்லா ப்ரௌனிஷாக அழகாக இருக்குது. இதை அப்படி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழத்தை ஆட் பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிஸ்மிஸ் பழம் நல்லா பால் மாதிரி நல்லா பப்ளியாக வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸ்ட் பண்ணியாச்சு. தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுருந்த கோதுமை ரவையை இப்படி ஒரு கிளாஸில் அளந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு கரெக்டாக 4 கிளாஸ் அளவு வாட்டர் எடுத்துக்கோங்க. நான் ரோஸ்ட் பண்ண அந்த கீ கூட 4 கிளாஸ் வாட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக 4 கிளாஸ் தான் ஆட் பண்ணணும். அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க. 4 கிளாஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ கரெக்டாக அதுக்கு 1 கிளாஸ் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. காய்ச்சாத பால் தான் ஆட் பண்ணணும். ஏன்னா இதிலே வந்து இது வந்து பாயில் ஆயிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. மில்க் நல்லா பாயில் ஆகட்டும். மில்க் நல்லா பாயில் ஆகிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கோதுமை ரவையை இந்த மில்க்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஏன் மில்க் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, மில்கில் ரவையை வேக வச்சிங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக பக்காவாக இருக்கும். கொஞ்சம் வேகணும், நல்லா வேகட்டும். கொஞ்சம் வெந்துருச்சு, இன்னும் லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. கரெக்டாக இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா இங்கே சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 150 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். ஆட் பண்ணிக்கலாம் அந்த சுகரை. உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுகர் போட்டதுக்கப்புறமா நீங்கள் கைவிடாமல் நல்லா கிளறி விடணும். இல்லாட்டி ஒன்று பிடிச்சிரும், இல்லாட்டி கட்டி கட்டியாக விழுந்துடும். ஸோ நீங்கள் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு கூட நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் மீன் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்கு தான் ஆட் பண்ணுறேன், இது ஆப்ஷனல் தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்க்கவே சூப்பராக கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. நல்லா வெந்துருச்சு. கரெக்டாக இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறமா இங்கே ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தா
உந்திரி பருப்பையும் கிஸ்மிஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக 2 டேபிள்ஸ்பூன் கீயும் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த 5 மினிட்ஸ் வெந்தால் போதும். சூப்பர்பான டெலிஷியஸான கேசரி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லாக்டவுன் டைமில் பிள்ளைங்களாம் ரொம்பவே போராக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இப்படி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் கேசரி பண்ணி கொடுத்து கலக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.